ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா வந்து ரீசெண்டா இல்ல நேற்றைக்கு வந்து விஜய் டிவியில ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, குக்கு வித் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரோமோவை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி, நீங்க இப்போதான் முதல் தடவையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணி வைங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. விஜய் டிவியில நிறைய ப்ரோக்ராம் வந்தாலும் நம்ம மனசுல நிற்கிறது வந்து குக்கு வித் கோமாளி வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஷோ. ஏன்னா அதுல காமெடி, அப்புறம் வந்து நிறைய ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ கடந்த மூணு சீசனும் வந்து ரொம்பவே ஃபன்னா ரொம்ப ஜாலியா இருந்தது. ஸோ நான் வந்து குக்கு வித் கோமாளி வந்து பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா ப்ரோமோஸ் பார்ப்பேன், அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் அதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அதோட அந்த ஷோவோட ஃபுல் டெஃபினிஷன் தெரியாது. ஸோ அது என்னன்னே தெரியாது எனக்கு. அங்கே என்னென்ன பண்ணுவாங்க என்ன தெரியும்னா, குக் இருப்பாங்க, அப்புறம் வந்து கோமாளிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்கள அந்த குக்கை வந்து குக் பண்ண விடாம வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சம்பவங்கள் நடக்கும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபன்னான விஷயங்கள். ஆனா நான் பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனா இந்த சீசன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா இந்த சீசன்ல ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி வந்து இதுல ஜாயின் பண்ண போறாரு. அவர் தான் நம்முடைய ஜிபி முத்து. நேற்றைக்கு காலையில நான் வந்து அந்த விஜய் டிவி ப்ரோமோ பார்க்கும் போது ஒரு புதுசா ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க, அசீமா வச்சு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. நான் என்னடா இது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோவை நான் பார்த்தேன். அடுத்து வரப்போற பிரம்மாண்ட ஷோவோட இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு, அதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்து அந்த ஏதோ ஒரு வித்தியாசமான ஒண்ணு வரப்போகுதுன்னு போட்டிருந்தாங்க. சரி, நான் அதை வந்து கேர் பண்ணவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அசீம் ஒருவேளை வெளியில வந்துட்டாரோ, பிக் பாஸ்ல இருந்து வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் நான் அந்த ப்ரோமோ வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது தான் அது பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஷெஃப் தாமு சார் வராரு, வெங்கடேஷ் சார் வராரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குக்கு வித் கோமாளின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, குக்கு வித் கோமாளி தானே அப்படி நினைச்சிட்டு நான் வீடியோ அப்புறம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த ஃப்ரீயா இருக்கும் போது பார்க்கும் போது லாஸ்ட் 8 கால வச்சாங்க பாருங்க, ஒரு சஸ்பென்ஸ். இது என்ன பிரமாதம், இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஜிபி முத்து சார் வந்து அந்த அண்டி பருப்புல அப்படியே போறாரு, அந்த பாயாசத்துல அந்த அண்டி பருப்புல அப்படியே மிதந்து போறாரு. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வழியா அப்படியே இறங்கி கீழே வாராரு. ஒரு காமெடியா இருக்கு. ஆனா அவரு வந்து எப்பவுமே வந்து அந்த ஒயிட் அப்புறம் அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அவருடைய அந்த ஒரு ஒரு வெகுளித்தனமான ஒரு பேச்சு, ஒரு சிரிப்பு எல்லாமே வந்து பாக்குறதுக்கு நமக்கு ஒரு நேச்சுரலாவே இருக்கு. அதனால இந்த கண்டிப்பா இந்த குக்கு வித் கோமாளி சீசன் பார்க்கணும். ஸோ ஜிபி முத்து இருக்காருன்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் வந்து பார்க்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மீன் நான் வந்து பிக் பாஸ் 1, 2, 3 அது 3 தான் பார்த்தேன், 4, 5 பார்க்கல. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, பிக் பாஸ்க்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் 6 வந்து நம்ம ஜிபி முத்து இருக்காருன்னு சொல்லிட்டு தான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டாரு, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கண்டான இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நடந்த டாஸ்க் எல்லாம் ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்து பார்த்து அப்படியே அது போயிடுச்சு. ஸோ இப்போ பிக் பாஸ் பார்க்கறதே கிடையாது, அப்படி ஒரு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா குக்கு வித் கோமாளி அப்படி கிடையாது. ஏன்னா ஜிபி முத்து ஃபுல்லா இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் வந்து குக்கா வர போறாரா கோமாளியா வர போறாரான்னு தெரியல. ஏன்னா நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடக்க போகுது. ஜிபி முத்து இருந்தாலே அங்க நிறைய ஒரு காமெடி ஒரு ஃபன் இருக்கும். ஸோ இதுல வந்து குக்கு வித் கோமாளியில ஜிபி முத்து வர போறாரு, அவர் குக்கா இருக்க போறாரா இல்ல கோமாளியா இருக்க போறாரா அப்படிங்கறது வந்து தெரியல. மேக்சிமம் அவர் வந்து கோமாளியா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா குக்கா அவருக்கு சமையல் இதுவரை தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவரு கோமாளியா இருந்தாருன்னா இன்னும் ஃபன்னா இருக்கும். குக்கா இருந்தாலும் நல்ல ஃபன்னா தான் இருக்கும். ஏன்னா அவர் குக் பண்ணும்போது கோமாளிகள் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஜிபி முத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறது வந்து இன்னும் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே வந்து குக்கு வித் கோமாளி சீசன் 4க்கு வந்து போற வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். குக்கு வித் கோமாளினாலே புகழ் தான் வந்து முதல் அந்த சீசன்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிருந்தாருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இனி வந்து குக்கு வித் கோமாளினால ஜிபி முத்து தான். சோ எபிசோட்ஸ் வரும்போதுதான் நமக்கு தெரியும். சோ அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்கன்னு தெரியல. அப்புறம் விரைவில் தான் போட்டிருந்தாங்க. ஆரம்பமாகி விட்டது ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். குக்கு வித் கோமாளி சீசன் 4 விரைவில் உங்கள் விஜயில்.
அது நமக்கு இனி எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். ஒவ்வொரு ப்ரோமோ பார்க்கும்போது தான் குக்கு வித் கோமாளி எந்த மாதிரி இருக்க போகிறதுங்கிறது நமக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். நீங்களும் குக்கு வித் கோமாளி பாருங்க. ஜிபி முத்து இருக்காரு, நிறைய ஃபன் நடக்க போகுது, நிறைய எக்ஸைட்மெண்டான விஷயங்கள் நடக்க போகுது. அதனால கண்டிப்பாக நம்ம வந்து குக்கு வித் கோமாளியை வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கு வித் கோமாளி சீசன் 4 பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குக்கு வித் கோமாளி சீசன் 4 ஜிபி முத்து வராரு, அப்போ ஜிபி முத்து வரும்போது குக்கு வித் கோமாளி எப்படி இருக்கும்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை பை.